ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் திஸ் இஸ் உங்கள் அன்காமன் ஆலே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு முந்தின நாள். ஆனா இன்னைக்கே தீபாவளிக்கான ஒரு சத்தமாச்சு கேக்குதான்னு பாத்தீங்கன்னா, ஆனா இதே போன வருஷம் தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 1950-60 இருந்துதான் இந்த பட்டாசு வெடிச்சு வெடிக்கிற தீபாவளியை நம்ம ஊர்ல கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அப்பல இருந்து போன வருஷம் 2019 தீபாவளி வரைக்கும் நம்ம ஆளுங்க எப்படி எல்லாம் தீபாவளியை கடந்து வந்திருப்பாங்கன்றத பத்தியும், இந்த வருஷம் தீபாவளியும் எப்படி இருக்க போகுதுன்றத ஒரு கற்பனையா கடைசியில பார்ப்போம். பொதுவா கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி இருக்கனால கிறிஸ்துமஸ் ஈவ்னு சொல்ற மாதிரியும், இந்த தீபாவளிக்கு முன்னாடி இருக்க இந்த தீபாவளி ஈவ் போன வருஷம் இதே நாள்லாம் இப்படியா இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும்? எல்லா வருஷமும் தீபாவளிக்கு அன்னைக்கு காலையில 6 மணிக்கு கோழி கொக்கரக்கோன்னு கூவுதோ இல்லையோ, இந்த அப்பாக்கள்லாம் பக்கத்து வீட்டு பட்டாசு சத்தம் கூட கேட்காத அளவுக்கு காலங்காத்தாலே சன் டிவியை போட நம்ம சாலமன் பாப்பையா வந்து கத்த ஆரம்பிச்சிருவாரு. அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, தீபாவளியை சிறப்பாய் கொண்டாடுவது பெற்றோர்களா பிள்ளைகளா, வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லி தீபாவளி சன் டிவி பட்டிமன்றத்தோட ஸ்டார்ட் ஆகும் நிறைய வீட்டுல. ஆனா இன்னும் சில பேருக்கு பக்கத்து வீட்டு பையன் காலங்காத்தாலே வச்ச அந்த 1000 வாழை பட்டாசு 5 நிமிஷமா வெடிச்சு சதறி முடிக்கும் போதுதான் நம்மால் எந்திரிப்பாரு. அதை பத்திட்டு நம்மால் இருட நானும் வெடிக்க வரேன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட இருக்க 1000 சரவெடினு இருக்கிற வெடி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ரோட்ல வெடிக்க ஆரம்பிச்சு தீபாவளியை இவனு ஸ்டார்ட் பண்ணிடுவான். அது முடிச்சு வீட்டுக்கு வந்து ஒரு குளியலை போட்டு ஆல்ரெடி ரெடியா இருக்க இட்லியும் கறி கலமையும் நாக் அவுட் பண்ணிட்டு, சரி டிவில வந்து ஏதாச்சும் புது படம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து உட்கார்ந்தா, ஆல்ரெடி அவனுங்க வேற இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி 30 போட்ட அந்த பைரவ படத்தை திருப்பி போட அதை பார்த்து டென்ஷன் ஆகி போன நம்ம பையன் அவன்கிட்ட இருக்க குறி வெடியில பணக்காரங்க வீட்டுல மட்டுமே வெடிக்கிற இந்த 320-420 ஷாட்ஸ் எல்லாம் மாடியில நின்று வாய பொளந்து பார்த்துட்டு தீபாவளி முடிஞ்சுட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. ஆனா நம்ம பையன் எல்லாரும் தூங்கி முடிச்சிட்டோன்னு யாருக்கும் தெரியாம வாசலுக்கு போயிட்டு பக்கத்து வீட்டு பையன் வெடிச்ச எல்லா பட்டாசுக்கு போய் சேர்த்து நைஸா இவன் வீட்டுல போட்டு நாளைக்கு காலையில அந்த பையனை உட்காந்து வெறுப்பேத்தலாம் சொல்லி நிம்மதியா தூங்க போயிருவான். ஆனா விடியறதுக்குள்ளே கார்பரேஷன் அக்கா வந்து எல்லாத்தையும் கூட்டி வேற இடத்துல போட்டு போயிருவாங்க. போட்ட பிளான்ல வேஸ்ட் ஆகி இர உன்னை நெக்ஸ்ட் தீபாவளில பாக்குறேன் அப்படின்னு சபதத்தை போட்டு கிளம்பிடுவான் நம்ம பையன். இப்படிதான் இருந்திருக்கும் போன வருஷம் வரைக்கும் நிறைய பேருக்கு தீபாவளி. ஆனா இந்த வருஷம் ஐயையோ கொரோனா வந்துருச்சு, பட்டாசு வெடிக்க முடியுமா தெரியலையே, வீட்லயே இருக்க வேண்டியதுதான் போல. ரோல் கேப்லாம் வேஸ்டா, பூண்டு வெடி வாங்கிக்க. எம்ஜிஆர் வெடி தான் புதுசா வந்திருக்க போல. பென்சில் வெடி, யானை வெடி, குறி வெடி, லட்சுமி வெடி எல்லாம் முடிச்சுட்டா பாம்பு மாத்திரை தான். டே உங்க வீட்டுல பட்டாசு வாங்கிட்டீங்களா? டே உங்க வீட்டுல பட்டாசு என்னைக்குடா வரும்? என்கிட்ட யானை வெடி இருக்குடா, தெரிய கிள்ளாம வெடிடா பாப்போம். ஊதுபத்தி அணைஞ்ச போச்சு, தீப்பொடி கொடுங்க. ஊதுபத்தி எடுத்துட்டு வரா, முதல்ல புஸ்தானத்தை வச்சுட்டு சங்கசங்கத்தை பத்திக்கிச்சு பாக்கலாம். பாம்பு மாத்திரை இருக்கா? ராக்கெட் 2 பாக்கெட் இருக்கேன், பாக்ஸ் ஃபுல்லா வெடிதான். மிளகா பட்டாசை கையில தூக்கி போடுவோம், குறி வெடிதான் நான் சத்தமா வெடிக்கும். ஹாப்பி தீபாவளி.